வணக்கம் and welcome back to Chris Views. இந்த வீடியோவில் ஒமிக்ரானோட அப்டேட்ஸ் அண்ட் நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஒமிக்ரானோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவை யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன அப்டேட்ஸ் அண்ட் நியூஸஸ்ன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஜோ பைடன் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கார், மெயினான அனௌன்ஸ்மெண்ட். அப்புறம் சதர்ன் ஆஃப்ரிக்கன் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஆறுதலாக பேசியிருக்காங்க, ஒரு பாசிட்டிவோட கவர்மெண்ட் பேசியிருக்காங்க. ஆனால் இன்னொரு சைடு கோவிட் வேக்சின் மேனுஃபேக்சர்ஸ் வந்து பேசுகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதெல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒன்றுனா நான் இப்போ சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஜோ பைடன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து நோ நீட் ஆஃப் லாக்டவுன்ஸ், வேக்சினேட்டட் பீப்புள் அண்ட் வியர் தி மாஸ்க்ஸ், இது போதும். யூஎஸ்ஏ இந்த கான்டினென்ட்டில், அமெரிக்கன் கான்டினென்ட்டில், கனடாவில் வந்து ஃபவுண்ட் அவுட் ஆகிருக்கு ஒமிக்ரான். ட்ராவல் பேன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களை எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நிறையா ஃப்யூச்சர் பிளான்ஸ் நாங்கள் ஃபார்மட்டிக்கல் கம்பெனிஸ் கூட நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஏதாச்சும் தேவையாச்சு அந்த பிளான்ஸ் அப்ளை பண்ணணுன்னா நாங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நியர்லி 8 சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸோட இதில் வந்து ட்ராவல் பேன் போட்டிருக்காங்க. என்னென்ன கண்ட்ரீஸ்னால் சவுத் ஆஃப்ரிக்கா, போட்ஸ்வானா, ஜிம்பாவே, நம்பியா, லெசோத்தோ, எஸ்வாட்டினி, மொசாம்பிக்கு, மாலாவி, இவர கண்ட்ரீஸ் எல்லாத்தையுமே ட்ராவல் பேன் போட்டிருக்காங்க. அப்புறம் யூகே அண்ட் யூரோப்புக்கும் ட்ராவல் பேன் போட்டிருக்காங்க. இப்போ ரீசண்டாக நைஜீரியாவிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்த 2-3 பர்சன்ஸ்க்கெலாம் வந்து ஒமிக்ரான் வேரியண்ட் ஃபவுண்ட் அவுட் ஆகிருக்கு. அப்புறமாக சவுத் ஆஃப்ரிக்கன் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டாக்டர்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் கண்ட்ரியில் நிறையா கேசஸ் வருது, ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ். எப்படின்னா ரேஞ்சாக ஒரு 500-600 அந்த மாதிரி போயிட்டுருக்க ஒரு டைமில் திடீர்னு 4000-5000 அப்படின்னு போய்ட்டு அது டிராஸ்டிக் சேஞ்ச். அண்ட் அஃபீஷியலாக இப்போ எந்த கண்ட்ரியில் நிறையா கண்ட்ரீஸில் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஆனால் ஒரு டெத்ஸும் அஃபீஷியலாக கொடுக்கல. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹோம்லேயே க்யூர் ஆகிட்டாங்க, மைல்ட் ஃபீவர் வந்து வந்துச்சு. நிறையா பேர்த்துக்கு அசிம்டமேட்டிக் சிம்டம்ஸ்லாம் இருக்குது, அவங்க இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சிம்டம்ஸே தெரியாது. அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸும் இருக்காங்க. அடுத்து இன்னொரு சைடில் பார்த்தோன்னா கோவிட் வேக்சின் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ரீசண்டாக மொடர்னா சீஃப் ஸ்டெஃபன் பான்செல், அவர் தான் வந்து மொடர்னா கம்பெனியோட சிஇஓ. இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர்ஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்த உடனே வேர்ல்ட் ஷேர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. அப்புறமாக இந்த இன்னொரு சைடில் மொடர்னா சீஃப் அந்த ஸ்டெஃபன் பான்செல் இந்த மாதிரி நிறையா வேக்சின் மேனுஃபேக்சர்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுத்த உடனே ஒரு மத்தியானம் பார்க்கல இல்லை ஒரு ஈவினிங் பார்க்கல, வேர்ல்ட் ஷேர் மார்க்கெட்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஷேர் மார்க்கெட்டும் அப்படியே ஒரு எக்கனாமிக் கிராஷ் மாதிரி ஆயிடுச்சு. மொடர்னா சீஃப் ஸ்டெஃபன் பான்செல் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஃபினான்ஷியல் டைம்ஸுக்கு அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, இப்போ இருக்க ரீசன்ட் வேக்சின்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்காது, அதனால நாங்கள் வந்து இப்போ பூஸ்டர் ஷாட் வந்து இதுக்கான ஒமிக்ரானுக்காக ஒரு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நியர்லி ஒரு 1 இயராச்சும் வேணும், நாங்கள் வந்து இந்த பூஸ்டர் ஷாட்லாம் டெஸ்ட் பண்ணி க்ரியேட் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூனேவாலே இந்தியாவில் வந்து கோவிஷீல்டு வேக்சின் ஹெட் பூனேவாலே அடார் அப்படின்ட்டு ஒரு பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பூஸ்டர் ஷாட் வந்து நாங்கள் இந்த பாசிபிளாக இருக்குது, நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓவராலாக இப்போ நியர்லி 20 கண்ட்ரீஸ்க்கு அஃபெக்ட் ஆகிருக்கு ஒமிக்ரான். என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னா சவுதி அரேபியா, நைஜீரியா, யுனைடெட் கிங்டம், ஜப்பான், ஃப்ரான்ஸ், இஸ்ரேல், செக் ரிப்பப்ளிக், பிரேசில், நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி, ஹாங்காங், கனடா, போர்ச்சுகல், ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, இத்தாலி, போட்ஸ்வானா, ஆஸ்திரியா. இந்த 20 கண்ட்ரீஸும் ஒமிக்ரானால் அஃபெக்ட் ஆகிருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் மூணு மிகப்பெரிய கண்ட்ரீஸில் அஃபெக்டே ஆகலை. அந்த மூணு மிகப்பெரிய கண்ட்ரீஸ் என்னென்ன அப்படின்னா யுஎஸ்ஏ, இந்தியா, சைனா. இந்த மூணு கண்ட்ரீஸ்லேயும் 0 ஒமிக்ரான் கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடியே ஜெர்மனி, நெதர்லாண்டில் எல்லாமே நிறையா ஒமிக்ரான் கேசஸ் வந்துச்சா. ஆனால் அது வெளியில் யாருமே சொல்லலை. அதனால இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது, இது எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு. கடைசியில் இது எங்கே ஆரிஜின் ஆச்சுன்னே தெரில. அப்படி ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. டிரான்ஸ்மிசிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆனால் இன்ஃபெக்ஷன் அசிம்டமேட்டிக்காகவும் கொஞ்சம் கம்மியான இன்ஃபெக்ஷனோட தான் இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் லாக்டவுன் வருமா வராதா அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ லாக்டவுன் கொண்டு வந்தாலே ஒரு எக்கனாமிக் கிராஷ் வரும். ரீசன்ட் டேஸ்லேயே அன்ஸ்டேபிளான எக்கனாமி தான் இருக்குது. இப்போ திருப்பி லாக்டவுன் கொண்டு வந்தாங்கன்னா நிறையாவே கிராஷ் ஆகும். நம்ம இப்போ ஸ்டெடியாக இருக்கிறோமோ இல்லையோ, எக்கனாமி ஸ்டெடியாகவே இருக்காது. ஸோ இந்த ஓவராலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கும், லாக்டவுன் கொண்டு வராங்களா, ஸ்ப்ரெட்டிங்கில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் வெளியில் போகும்போது மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க, சானிடைசர் போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் அண்ட் நியூஸஸ்லாம் நம்ம சேனலில் கேட்கணுன்னா நம்ம கிறிஸ்டியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.